இந்த இம்மைக்கு மட்டும் தலைவனாக அல்லது அதிபதியாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இம்மைக்கு மட்டும் அவன் அதிபதியாக இருந்தால், நான் பழைய காலத்தில் ஏதாவது நாத்திகனாக இருந்தபோது பல கேள்வி கேட்டேன், ஏன்பா முருகர் இருக்கிறாரு அவர் கடவுள்ன்றீங்க, இவர் கடவுள்ன்றீங்க, விநாயகர் கடவுள்ன்றீங்க, நம்ம சிவன் கடவுள்ன்றீங்க, கிருஷ்ணர் கடவுள்ன்றீங்க, உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்தாருன்னா நீ என்ன செய்வ? பொங்கலை நான் அவன் வந்திருக்கிறான்னு தெத்தி தான் விடுவேன். அவன் ரோட்டில் வந்துட்டான்னு வச்சுருந்தேன், கிருஷ்ணனே உண்மையிலேயே அப்படியே சங்கோடு சக்கரம் ஏந்திய தடக்கையன் பங்கைய கண்ணானாய் வந்தா பொங்கலை நான் வாங்கிறதுக்கு மேகப் போட்டு வந்துருக்கிறான் தான் சொல்லுவானே தவிர அதை ஏற்றுக்க முடியாதுங்க, ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரியும் நீ படிச்சதான் அது. ஆனால் நிம்மையின் தலைவனாய் இருப்பதை விட மறுமையின் அதிபதியாய் இருக்கிறான் என்பதை இறைவன் மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அவன்கிட்ட உதவி கேட்க வேண்டியதாக இருக்குது. நிம்மைக்கு மட்டுமான தலைவனாக இருந்தால் இங்கேயே கேட்டுக்கலாம். அவன் மறுமைக்கு அதிபதியாக இருப்பதனால நம்முடைய எல்லா செயல்களும் கணக்கு பார்க்கப்பட போகிறது. இதுதான் முக்கியம். எனக்கு தெரியாதுங்க நான் செஞ்சிட்டேங்க, ஒன் வேல வந்துட்டா போலீஸ்கார் என்ன சொல்றாரு? தெரியாதுங்க வந்துட்டேன்னா, தெரியாது தானே வந்த பையன் கட்டு, தெரிஞ்சு வந்திருந்தீங்கன்னா ஜெயிலுக்கு போ, தெரியாம வந்தீங்கன்னா பையன் கட்டு, தெரிஞ்சே வந்தீங்கன்னா ஜெயிலுக்கு போ அப்படின்றாரு. இல்லை இப்போ என் மருமையை பற்றி எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அதுக்காக நான் எது வேணால் செய்துட்டேங்க அப்படின்னு அன்னைக்கு கைபேசிய முடியாதுங்க. மறுமை தீர்ப்பு நாளில் இறைவனிடத்துக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். எந்த கேள்விக்கும் தப்பவே முடியாது, யாருமே தப்ப முடியாது. இஸ்லாமியர்களாக ஆனவர்களோ ஆகாதவர்களோ எல்லோருக்குமே மறுமை நாள் தீர்ப்பு நாளிலே நரகமா சொர்க்கமா என்பது முடிவாகும் பொழுது யாருக்கு சொர்க்கம்? நன்மையை செய்பவர்களுக்கு தான் சொர்க்கம். யார் நன்மை செய்கிறவர்கள்? அவனே சொல்லுகிறான் சூரா லுக்மானிலே, யார் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் நன்மை செய்கிறவர்கள், யார் சக்காத்து கொடுக்கிறார்களோ தாராளமாக அவர்கள் நன்மை செய்கிறவர்கள், யார் மறுமை நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் நன்மை செய்தவர்கள். அந்த மேல இருக்கிற ரெண்டும் போதுமான அளவு கிடைக்கிட்டேன். மறுமை நாள் என்பதை கொஞ்சம் விளக்க வேணும். மறுமை தீர்ப்பு நாள் என்பது யாருக்கு இருக்கிறது? கணவனுக்கு இருக்கிறது. மனைவிக்கும் இருக்குமா இருக்காதா? மாமனுக்கு இருக்குது. மச்சானுக்கு இருக்குமா இருக்காதா? பெரியார்தாசனாக இருந்தவருக்கு இருக்குது. அத்வானிக்கு இருக்குமா இருக்காதா? எல்லாருக்குமே மறுமை நாள் இருக்கும். நீங்க யாராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பியூனாக இருந்தாலும் சரி, உங்க இம்மை நிலை வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் மறுமை தீர்ப்பு நாள் இருக்கிறது. அன்றைக்கு உங்கள் உருவங்கள் கவனிக்கப்படுமா? நீங்க எவ்வளோ அழகா இருந்தீங்கன்னு பார்க்கப்படுமா? உங்களுடைய செயல்கள் அவரு பெரிய வீராதி வீரர் வீரபத்ரம் பேரர் என்பதெல்லாம் பார்க்கப்படுமா? அவர் ரொம்ப பணம் சம்பாதிச்சாரு, அக்கௌண்ட் பேங்க்ல நிறைய வச்சிருக்காரு, அதனால அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பலான்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் இம்மையில நடக்கிறது, துனியாவில் நடக்கிறது. அவர் பணக்காரா இருந்தா அவருக்கு சலாம் கேட்கறது, ஏழையா இருந்தா போட அன்றுருக்கு. அங்க அந்த கணக்கெல்லாம் கிடையாது. உருவம் பார்க்க அவர் ரொம்ப அழகுங்க, அவர்னா சீட்டு கொடுங்க, அதெல்லாம் இங்கே தாங்க. அங்கே அவர் ரொம்ப அழகுங்க, ஆனால் ரொம்ப தப்பு தப்பாக செயல்பட்டுக்கிறாருங்க, அப்போ போட்டு தள்ளுங்க. அவர் பெரிய வீரருங்க, அதுக்காக மேலே போடுவாங்களா? வீரராக இருந்தால் கூட இறைவன் கேள்வி கேட்பான். அவர் அதிசயம் இருக்குது இல்லையா? பெரிய வீரன் போய் நிற்கிறான், நான் உயிர் தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், நான் பெரிய வீரனாக இருந்தேன், இப்பொழுது முன்னாலே வந்து நிற்கிறேன், நீ தந்த அரைக்குடைகள் அனைத்தையும் அப்படித்தான் நான் பயன்படுத்தினேன், வீரத்திற்காக பயன்படுத்தினேன், இப்போ முன்னாலே வந்து நிற்கிறேன், எனக்கு சோனம் தா என்று கேட்பானாம். நல்ல நாயன் சொல்லலாம் ஒரு வலியோசனம் சொன்ன அதிசிது என்ன சொல்கிறான் இறைவன், என்ன சொல்வானா? அதெல்லாம் சேர்ந்தான், நீ வீரம் காட்டின, யாருக்காக வீரம் காட்டினாய்? யாருக்காக உன் உயிரை தியாகம் செய்தாய்? அல்லாவுக்காகத்தான், ரசூலுக்காகத்தான் சொல்லும்போது பொய் சொல்கிறேன். நீ அதுக்காக செய்யலை. எதுக்காக செய்த தெரியுமா? உன் வீரத்தை பல பேர் மெச்ச வேண்டும் என்பதற்காக.
நீ வீரன் என்று பெருமை கொள்வதற்காக பல பேர் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தானே வீரன் காட்டின. இம்மையிலேயே அதற்கான கூலி கிடைத்து விட்டது. மறுமையிலே அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. மலக்குகளை கூப்பிட்டு இவனை கவுத்து போட்டு மூஞ்ச நல்லா தேய்ச்சி நரகத்தில் தூக்கி எங்கன்னு சொல்லுவான். அதீஸ் அப்படியே சொல்றேன். ரெண்டாவது ஒருத்தர் போய் நிற்பாரு. அவர் பெரிய மார்க்க அறிஞர்னு சொல்றாரு. நான் தந்த அருட்கொடைகளை நீ எப்படி பயன்படுத்தின உலகத்தில் என்று கேட்கும்போது, நான் மார்க்கத்தை அறிந்து கொண்டேன், திருக்குறானை ஓதினேன், அதில் இருக்கிற விளக்கங்களை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து எடுத்து சொன்னேன், அதிர்வுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு சொன்னேன். சரி, எல்லாம் சொன்னேன், யாருக்காக சொன்னேன், எதுக்காக சொன்னேன்னா, அல்லாவுக்காக தான் சொன்னேன், ரசூலுக்காக தான் சொன்னேன்னு சொல்லுவாராம். பொய் சொல்லாதே, நீ பொய் சொல்கிறே. நீ அல்லாவுக்காகவோ ரசூலுக்காகவோ இந்த இதை படித்து சொல்லலை. இதை சொன்னால் புகழ் வாங்கன்றதுக்காக, எனக்கு தான் இது தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக, பெருமைக்காக நீ திருக்குறானை விளக்கி சொன்ன, இம்மையிலேயே அதற்கான கூலி கிடைத்து விட்டது. பாராட்டிட்டாங்கல்ல, முடிஞ்சது. இவரை நேராகவே நிமித்து வச்சு நல்லா மெரிச்சிட்டு போடுவான் நரகத்தில். மூணாவது ஒருத்தர் போய் நின்னாரானா, பெரிய வள்ளலுங்க, சம்பாரிச்சங்க, சம்பாரிச்சதெல்லாம் வீட்டு கூட வச்சுக்கலங்க, செய்ய கடமை இருக்கிறவர்களுக்கு கூட நான் செய்யலைங்க, எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கிட்டு எல்லாத்தாலா முன்னால் வந்து நிற்கிறேன். எனக்கு நீ சுமணம் கொடுன்னு கேட்டா, யாருக்காக கொடுத்தேன், யாருக்காக நீ வாரி வாரி வழங்கின, அல்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் நான் பொய் சொல்லாதே. நீ பொய் சொல்கிற, உண்மையிலே நீ எதுக்காக கொடுத்த, எல்லாரும் பாராட்டுவாங்க, போற்றுவாங்க, புகழ்வாங்க, இவர் பெரிய வள்ளலுன்னு என்னை பாராட்டுவாங்கன்றதுக்கு தானே செய்த. அது இம்மையிலேயே உனக்கு கிடைச்சிருச்சு, மறுமையிலே அதுக்கெல்லாம் கூலி தர முடியாது. அவனை கவுத்து போட்டு மெரிச்சிங்க, இவனை நிமித்தி போட்டு மெரிச்சிங்க, இவனை மொத்தமாகவே பறிச்சு போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தான் இல்லையா. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, இந்த அதிசயில கொஞ்சம் கூட தற்பெருமை அடையக்கூடாது. மீண்டும் தொடங்கி நடத்திட்டு வர்றேன். இறைவனுக்கு அஞ்சுகிறவன் வேறு யாருக்கும் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இறை அச்சம் குறைந்து விட்டால் நீங்க அச்சத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த அச்சத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருப்பாய். இறைவனுடைய அச்சம் வந்துவிட்டால் இம்மையிலும் அஞ்ச வேண்டியதில்லை, மறுமைக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அறிந்தவனாய் இருக்கிற அல்லாஹு தஆலா ஒருவனே இறைவன் என்பதை ஏற்றுக்கொண்டவனுக்கு, இணை வைக்காதவனுக்கு, பாவத்திலேயே பெரிய பாவம் இணை வைப்பதுதான், அந்த பாவத்தையே ரொம்ப செஞ்ச என்னையே அல்லாஹு தஆலா இதாயிட்டு தந்து மன்னித்து இன்றைக்கு ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்ள செய்து விட்டான் இல்லையா. என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக நான் உணர்கிறேன். இறாம் கட்டி நான் காபாவை சுற்றி வந்தபோது என் பக்கத்தில் இருந்த இப்ராஹிம் மதனி சொன்னார், இதோ இந்த சபா மலையிலே சர்வா மலையிலே இங்கே நின்று எதை வேண்டி கொண்டாலும் இறைவன் தருவான்னு. நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுங்களா, அப்போ தோன்றது தானே வேண்டிக்க முடியும், நம்ம என்ன பிளான் பண்ணி எழுதிட்டா போக முடியும். எனக்கு தோணுச்சு, இறைவா என்னை மன்னிச்சிரு, முதல்ல நிறைய உன்னை நான் நிராகரிச்சிருக்கிறேன், இறைவா உனக்கு இணை வைத்திருக்கிறேன், நிராகரிச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, என்னால் வழிகெடுக்கப்பட்டவங்களையெல்லாம் முதல்ல மன்னிச்சிரு, ஏகப்பட்ட பேரை வழிகெடுத்திருக்கிறேன், என் பேச்சு கேட்டவங்கலாம் பைக்கு போட்ட பசங்கள்லாம் கூட என் கூட வந்திருக்கிறான், எல்லோரையும் திருப்பி கூப்பிட்டு வரணும். அதுக்கு என்ன வழின்னா, சூரா லுக்மான் ஒன்றை படிக்க கொடுத்து விட்டால் யாராக இருந்தாலும் இறைவன் பக்கம் அவன் திரும்புவான். இதாயத்து கொடுக்கறது அவன் வேலை. சூரா லுக்மானிலே இருக்கிறது அறிவுக்கானே, ஞானத்திற்கானே, ஞானத்திற்கான வசனங்கள் அதிலே இருக்கிறது, அதிலே வழிகாட்டுதல் இருக்கிறது, அருளும் இருக்கிறது. அது லுக்மான் சொல்கிறார் இல்லையா, அம்மா அப்பா சொன்னா கூட இறைவனுக்கு இணை வைக்கிற கருத்தை ஏற்காது. அப்போ வேற அவன் சொன்னான், எங்க முன்னோர்கள் வழிபட்டாங்க அதனால நான் வழிபட்டேன் என்று நினைத்து அடம் பிடிக்கிறவர்களை சூரா லுக்மான் ஒன்றை கொண்டே நாம் இந்த பக்கம் ஈர்த்து விட முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நான் இறைவன் பாதி ஈர்க்கப்பட்டது சூரா லுக்மானிலே தான், அதற்கு பிறகுதான் நான் மொத்தமாக படிக்க தொடங்கினேன் என்ற செய்தியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.